கோயம்பேடு காய்கறி சந்தையில் பொங்கல் பொருட்கள் விற்பனை மந்த நிலையில் இருப்பதால் வியாபாரிகள் வேதனையில் உள்ளனர். டன் கணக்கில் விற்பனையாகாமல் கரும்பு, மஞ்சள் உள்ளிட்ட ஏராளமான அளவுக்கு தேங்கி கிடக்கின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், இந்த தேக்கத்திற்கு என்ன காரணம்? அபிநயா, கோயம்பேடு என்றாலே பொங்கல் நேரத்தில் மிகவும் களைகட்டி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளைத்தான் பார்க்க முடியும். கடந்த ஆண்டும் கூட ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது, ஆனால் இந்த ஆண்டு வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. கரும்பு மற்றும் மஞ்சள் வரத்து அதிக அளவில் இருக்கிறது, ஆனால் எதுவும் நேற்று முதலே பெரிய அளவில் விற்பனை இல்லாமல் தேங்கி கிடக்கக்கூடிய காட்சிகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான அளவுக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லாரிகளில் வந்து குவிந்திருக்கக்கூடிய கரும்பு முழுமையாக விற்று தீரவில்லை. பாதி அளவு கூட விற்று தீராமல் லாரிகள் அனைத்தும் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த கரும்புகள் எதுவும் விற்பனையாகாத காரணத்தினால் மீண்டும் சர்க்கரை ஆலைக்கு நாளை இதை எடுத்து செல்வதற்கு வியாபாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதிலும் பெரிய அளவில் கரும்பு ஆலைக்கு கொண்டு சென்றால் அதில் பெரிய அளவில் வருமானம் கிடைக்காது என்ற ஒரு வேதனையும் அவர்களுக்கு இருக்கிறது. மஞ்சளினுடைய நிலையும் அதே போன்றுதான் இருக்கிறது. மஞ்சள் நேற்று 100 ரூபாய் ஒரு கட்டு விற்பனையாகி வந்த நிலையில் இன்றைக்கு 50 ரூபாய்க்கும் குறைவாக இருந்தாலும் கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு காட்சிகள் கோயம்பேடு சந்தையில் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வியாபாரிகள் விளைச்சல் அதிக அளவில் இருந்தாலும் கூட கொண்டு வந்தால் விளைபொருளுக்கு விலை கிடைக்காமல் பெரும் அவதிப்படக்கூடிய ஒரு சூழல். கோயம்பேடு காய்கறி சந்தையை இப்படி பார்த்திருக்கவே முடியாது. எந்த பொங்கலுக்கும் இதே போன்ற ஒரு நிலைமை இருந்ததில்லை, ஆனால் இந்த முறை கடுமையான அளவுக்கு வியாபாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போதுமே ஒரு லட்சக்கணக்கில் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு மக்கள் சென்றாலும் கூட சென்னை வாசிகள் பொங்கல் கொண்டாடுவதற்காக பொருட்கள் வாங்க அலைமோதுவது என்பது வழக்கம், ஆனால் இந்த முறை அதற்கான வாய்ப்பில்லை. வியாபாரம் இல்லாமல் வியாபாரிகள் படுத்து உறங்கக்கூடிய காட்சிகளை கூட பார்க்கலாம். இந்த அளவுக்குத்தான் கோயம்பேடினுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே என்ன செய்வது? வாங்கிய பொருட்களை விற்பனை செய்ய முடியாமல், வாங்கிய ஒரு மூலதனம் கூட கிடைக்காமல் அவர்கள் மிகவும் ஒரு வேதனையோடு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கோயம்பேடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பொங்கல் பண்டிகை என்பது கோயம்பேட்டில் களையிழந்து காணப்படக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கலாம். எனவே என்ன செய்வது? வாங்கிய முதலை ஈட்டுவதற்கு கூட வழியில்லை என்ற ஒரு வேதனை குரல்களும் இங்கே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. அபிநயா, தெரிவித்தது போன்று ஒரு களையிழந்த ஒரு சூழல் அந்த பகுதியில் நிலவுவதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வகுமார். மனைவியை மாற்றி உல்லாசம் அனுபவிக்கும் கும்பல் கேரளாவில் சிக்கிய நிலையில் தமிழகம் மற்றும் கோவா மாநிலங்களைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அந்த குழுவில் இணைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். So much for wishes. It means just love all those. And thank you for your beautiful lyrics which has been dedicated to me. மனைவிகளை மாற்றி உல்லாசம் அனுபவித்து வந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள்தான் இவர்கள். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரில் தற்போது இந்த கும்பல் பற்றிய தகவல் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் சங்கனாச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் 27 வயது பெண். இவர் தனது சகோதரருடன் கருகச்சால் காவல் நிலையத்தில் தனது கணவர் மீது பரபரப்பு புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் வேறு நபர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து தனது கணவர் உடல் உறவு கொள்ளுமாறு கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியிருந்தார். குழந்தைகளை கொலை செய்து விடுவதாகவும் தானும் தற்கொலை செய்து கொள்வதாகவும் மிரட்டி இதுவரை 8 பேருடன் உறவு கொள்ள வைத்திருப்பதாகவும், கணவரின் தொந்தரவு எல்லை மீறியதால் புகார் அளித்ததாகவும் கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். அப்பெண்ணின் கணவரை கைது செய்து போலீசார் விசாரித்த நிலையில் மனைவிகளை மாற்றி உல்லாசம் அனுபவித்து வரும் மிகப்பெரிய கும்பல் ஒன்று கேரளாவில் செயல்பட்டு வருவது போலீசாருக்கு தெரிய வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில் மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணையில் வைஃப் ஸ்வாப்பிங் என்ற பெயரில் பல கும்பல்கள் சமூக வலைத்தளங்களில் செயல்பட்டு வருவது தெரிய வந்தது. கபிள் ஷேரிங் என்ற பெயரில்
இவர்கள் சமூக வலைத்தளங்களில் குழுவாக இயங்கி வருவதும் கண்டுபிடிக்கப்பட்டது. சீக்ரெட் சாட் மூலம் இவர்கள் தொடர்பு கொண்டு மனைவிகளை மாற்றிக்கொண்டு பாலியல் உறவில் ஈடுபடுவதாக போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது. டெலிகிராம், மெசேஞ்சர் ஆப்களில் இதற்காக இரகசிய குழுக்களை ஏற்படுத்தி இவர்கள் செயல்பட்டு வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன் மற்றும் வலைதள கணக்குகளை கண்காணித்த போலீசார் இந்த கும்பலில் ஆயிரக்கணக்கானோர் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதையடுத்து பல்வேறு இரகசிய குழுக்களை போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். ஸ்டட்ஸ் என்று இரகசிய சொற்களால் அழைக்கப்படும் இந்த குழுவில் சேர 14,000 ரூபாய் செலுத்த வேண்டும். போலியான ப்ரொஃபைல் மற்றும் பெயர்களில் உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள போலி சுயவிவர பெயர்களை பயன்படுத்துகின்றனர். குடியிருப்புகள், ஓய்வு விடுதிகள் மூலம் இவர்கள் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தம்பதிகளும் இதில் அங்கம் வகிக்கின்றனர். இந்த குழுக்களில் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள் என கருதப்படும் பல விஐபிக்களும் ஃபேக் ஐடி மூலம் அங்கத்தினராக இருப்பது தெரிய வந்துள்ளது. முதற்கட்ட விசாரணையில் ஆலப்புழா, கோட்டையம் மற்றும் எர்ணாகுளம் மாவட்டங்களில் மட்டுமே இந்த செயல்பாடு இருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அந்த குழுவில் தமிழகம், கோவா மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கம் வகித்து வருவது தெரிய வந்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் திரையுலக பிரபலங்களும் இந்த குழுவில் இணைந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்கள் யார், அவர்கள் இக்குழுவில் இணைந்தது எப்படி போன்ற தகவல்களை சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டவர்கள் வேறு ஏதேனும் குற்றச்செயல்களில் தொடர்புடையவர்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. 2019 காயாங்குளத்தில் ஷேர் சாட் மூலம் மனைவிகளை மாற்றுவதாக புகார் எழுந்தது. அதன் பிறகு சங்கனாச்சேரியில் இதுபோன்ற புகார் எழுந்துள்ளது. பரஸ்பரம் விருப்பத்துடன் கப்பல் ஷேரிங் நடப்பதால் சம்பந்தப்பட்டவர்களிடமிருந்து புகார் வராமல் நடவடிக்கை எடுக்க முடியாது என போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் கட்டாயப்படுத்துவதாக புகார் வந்தால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறார்கள் போலீசார். மனைவிகளை மாற்றிக்கொண்டு பாலியல் உறவு கொள்ளும் இரகசிய குழுக்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதால் பலரும் இதில் சிக்குவார்கள் என தெரிகிறது. மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் பகுதிகளில் ஜனவரி 14, 15 மற்றும் 17 தேதிகளில் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்கள் மாடுகளுக்கு ஆன்லைன் வாயிலாகவே விண்ணப்பங்கள் பதிவாகியுள்ளன. அவர்களுக்கு ஆன்லைன் வாயிலாகவே QR கோடும் டோக்கன் விநியோகிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வெற்றி இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். வெற்றி, இப்போ QR கோடு ஸ்கேன் செய்தால் என்னென்ன விஷயங்கள் தெரியும்? பலத்த கட்டுப்பாடுகளுடன் முதல் முறையாக ஜல்லிக்கட்டு போட்டிகளானது மதுரையில் நடைபெற இருக்கின்றன. அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் போட்டிகள் என்பது ஜனவரி 14, 15 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய வீரர்கள் மற்றும் மாட்டினுடைய உரிமையாளர்கள் டோக்கன் பெறுவதில் தள்ளுமுள் ஏற்படக்கூடாது, கூட்டம் அதிக அளவில் கூடக்கூடாது என்பதன் காரணத்துக்காக ஆன்லைன் பதிவு முறை என்பது அறிமுகம் செய்யப்பட்டது. ஆன்லைன் வாயிலாக இதுவரைக்கும் 4,544 மாடு உரிமையாளர்களும் 2,001 மாடுபிடி வீரர்களும் என மொத்தம் 6,545 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதில் மாட்டினுடைய உரிமையாளர் விண்ணப்பங்களை கால்நடைத்துறை அதிகாரிகளும் வீரர்களுடைய விண்ணப்பங்களை மருத்துவத்துறை அதிகாரிகளும் இறுதி செய்துவிட்டார்கள். நாளைய தினம் அவனியாபுரம் போட்டி நடைபெறக்கூடிய நிலையில் இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் முழுமையாக இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. அரசு நிர்ணயித்த அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக கடைபிடிக்கும் நோக்கில் இந்த விண்ணப்பங்களானது ஏற்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு போட்டிக்கும் தலா 300 வீரர்களுக்கு மட்டுமே அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. உடல் தகுதி சான்றிதழ், கொரோனா தடுப்பு சான்றிதழ் ஆகியவை பதிவேற்றம் செய்யப்படாத வீரர்களின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. 2,001 மாடுபிடி வீரர் விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் 900 பேருடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டு 1,100 பேருடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. மாடுகளை பொறுத்தவரைக்கும் அவனியாபுரத்தில் 700 மாடுகளும், பாலமேட்டில் 750 மாடுகளும்,
அலங்காநல்லூரில் 800 முதல் 850 மாடுகளும் களமிறக்கப்படுவதற்கு விண்ணப்பங்களானது ஏற்கப்பட்டிருக்கிறது. மாடுகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு போட்டியிலும் அந்த சரி பாதிக்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளூர் மாடுகளுக்கு அந்தந்த தாலுகா அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த தொகுதியைச் சேர்ந்த மாடுகளுக்கு முன்னுரிமையானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னராக வெளியூர் மாடுகளுக்கும் பிற பகுதி மாடுகளுக்கும் அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சம் என்னவென்றால், விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்ட நபர்களுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக அவர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டதற்கான தகவல்கள் அனுப்பப்படுகின்றன. அதன் பிறகு அவர்கள் ஆன்லைன் வாயிலாக அந்த விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். madurai.nic.in என்ற இணையதளத்தில் எந்த இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்தார்களோ அதே இணையதளத்தில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஜல்லிக்கட்டு 2022 என்ற ஆப்ஷனை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்து அதில் விண்ணப்பத்தினுடைய எண் அல்லது மொபைல் எண் மூலமாக டோக்கனை தரவிறக்கம் செய்யலாம். டோக்கனில் கியூஆர் கோட் இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த டோக்கன் வழங்கக்கூடியதில் மிக முக்கியமாக செய்யப்பட்ட நடவடிக்கை. கியூஆர் கோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கியூஆர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க இருக்கக்கூடிய காளைகள் காளையர்களுக்கு கியூஆர் கோடுடன் கூடிய டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. வெற்றி. இந்தியாவில் கொரோனா தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி காணொலி மூலமாக ஆலோசனை நடத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் சுசித்ரா இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, விவரம் என்ன? இந்தியாவில் பரவல் தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதல்வர்களுடன் தற்பொழுது பிரதமர் மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அந்தந்த மாநிலங்களில் கொரோனா பரவலானது எவ்வளவு இருக்கிறது, எந்த மாநிலங்களில் பரவலை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய அம்சங்களை இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் முன்வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் தவிர மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய அரசினுடைய அதிகாரிகளும் செயலர்களும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் தவிர அனைத்து மாநிலங்களுடைய முதல்வர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தளவில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதில் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக தற்பொழுது ஒமைக்ரானுடைய பரவல் இந்தியாவில் எவ்வளவு இருக்கிறது, டெல்டாவினுடைய அந்த பரவலானது குறைந்துள்ளதா இல்லை, இரண்டு ஒமைக்ரான் மற்றும் டெல்டா ஆகிய இரண்டு பரவலுமே சமமாக இருக்கிறதா என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தையும் மத்திய சுகாதாரத்துறையானது இன்று இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்வைக்கிறது. அவை தவிர அனைத்து மாநிலங்கள் சார்பாக தரவுகளானது எவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது, மாநில அரசுகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் படுக்கைகள் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் இன்றைய ஆலோசனைக் கூட்டத்தின் பொழுது பிரதமரிடம் முதல்வர்கள் அனைவரும் சமர்ப்பிக்க உள்ளதாகவும். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.